ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மரண தண்டனையிலும் மகிழ்ச்சி. இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கழிகூறுகிறீர்கள். 1 பேதுரு 1:8. 1985 ஆண்டனி ரே ஹின்டன் என்பவர் 2 உணவக மேலாளர்களை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். அவர் இந்த குற்றத்தை செய்ததாக பொய் குற்றம் சாட்டப்பட்டார். அவர் இந்த கொலைகள் நடந்தபோது அந்த இடத்திலிருந்து பல மைல்களுக்கு அப்பால் இருந்தார். ஆனாலும் அவர் குற்றவாளி என தீர்க்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அவருடைய விசாரணையின் போது ரே தன் மீது பொய் குற்றம் சாட்டியவர்களை மன்னித்தார். தனக்கு இந்த அநீதி இழைக்கப்பட்ட போதும் தனக்குள் மகிழ்ச்சி இருப்பதாக கூறினார். என்னுடைய மரணத்திற்கு பின் நான் பரலோகத்தை அடைவேன், நீ எங்கு சென்று கொண்டிருக்கின்றாய் என்று மற்றவர்களை பார்த்து கேட்பார். மரண தண்டனையின் மத்தியில் நின்று கொண்டிருந்த ரே ஹின்டனுக்கு வாழ்க்கை கடினமாய் இருந்தது. சிறைச்சாலையின் விளக்குகள் ஒளிர்ந்து மற்றவர்களுக்கு மின் நாற்காலியில் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் போது தனக்கும் நடைபெற காத்திருப்பதை அது தெரிவித்தது. பொய்யை கண்டுபிடிக்கும் சோதனைக்கு ரே உட்படுத்தப்பட்டார். ஆனால் அதன் முடிவுகள் புறக்கணிக்கப்பட்டன. அவர் சந்தித்த அநேக அநீதி செயல்களில் ஒன்று அவரை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தியது. கடைசியாக 2015 புனித வெள்ளியன்று அமெரிக்காவின் உச்ச நீதிமன்றம் ரேயின் தீர்ப்பை மாற்றி போட்டது. அவர் ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக சாவின் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு அவருடைய வாழ்வு ஒரு சாட்சியாக அமைந்தது. இயேசு கிறிஸ்துவின் மீது அவருக்கிருந்த விசுவாசம் அவருடைய சோதனைகளுக்கு அப்பால் ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. 1 பேதுரு 1:3-5 அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதத்தின் மத்தியிலும் அசாதாரணமான மகிழ்ச்சியை அனுபவித்தார். 8 நான் சிறைச்சாலையில் இருந்தபோதும் எனக்குள் இருந்த இந்த மகிழ்ச்சியை அவர்களால் எடுத்துவிட முடியவில்லை என்று ரே விடுதலையான போது கூறினார். இந்த மகிழ்ச்சி தேவன் மீது அவருக்கிருந்த உண்மையான விசுவாசத்தை நிரூபித்தது. 7-8 மரண வரிசையிலுமா மகிழ்ச்சி? இதன் நுணுக்கத்தை அறிந்து கொள்வது கடினம்தான். இது நம்மை தேவனுக்கு நேராக திருப்பி அவரை நம் கண்களால் காண முடியாவிட்டாலும் அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்முடைய துன்ப நேரங்களில் நம்மை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது. கூறினவர் செரிடன் வாய்சி. துன்ப நேரங்களில் தேவன் தரும் மகிழ்ச்சியை பிறர் அனுபவித்தவற்றை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர்களின் விசுவாசம் எத்தகையது? இந்த வேளையிலும் அநீதியை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒருவருக்கு எப்படி தேவன் தரும் மகிழ்ச்சியை கொடுக்கலாம் என்று நாம் சிந்திக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக. ஆமேன்.